என கண்பான தேவட பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத உன்னதமான நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய உன்னதமான நல்ல நாமம் மகிமைப்படட்டும். வேத வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவுடைய சட்டைகளுக்குள்ளாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி, கர்த்துடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான்கள் அது ஓடி அடைக்கலம் பெற்றுக்கொள்வார்கள். அன்பு தேவடைய பிள்ளையிலே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு வாக்கு பண்ணினான். அன்பு தேவன் இத்தனை பெரிய அடைக்கலங்களை தேவன் அவருடைய நாமத்திலே நமக்காய் வைத்திருக்கிறார். அவை நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது, இயேசு என்ற நாமம் சக்கல விதமான நாமங்களுக்கு மேலான நாமம். எத்தனை நாமங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ, எத்தனை நாமங்கள் உலகத்திலே உயர்ந்திருக்கிறதோ, அந்த எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு உன்னதமான நாமம் பூமியும் வானத்தையும் இணைக்கிற ஒரு நாமம். அந்த நாமத்திலே பரிந்து பேசும் பொழுது தான் நம்முடைய எல்லா துயரங்களையும் துக்கங்களையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நம்மை விட்டு நீக்கி நமக்கு பரிபூர்ண விடுதலை தருகிறார். நம்முடைய துயரங்களெல்லாம் மாற்றும்படி நம்முடைய பாவ அழுக்குகளை நம்மை விட்டு ஆண்டவர் நீக்குகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் தன்னுடைய சட்டைகளுக்குள் நம்மை மறைத்து கொடுக்கிறார். அவர் சட்டைகளை ஆரோக்கியத்தையும் தேவன் தருகிறார். அவை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் கூட, ஒரு பறவை, ஒரு கழுகு, ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை தன் சட்டைகளுக்குள்ளாய் மறைத்து கொள்ள எத்தனையோ தியாகத்தை செய்துதான் அந்த குஞ்சுகளை தன் சட்டைகளுக்குள்ளாய் மறைத்து கொள்கிறது. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவராகிய தேவன் உங்களை தன்னுடைய சட்டைகளுக்குள்ளாக பலத்த தியாகத்தை செய்து அவர் உங்களை தன் அன்பின் சட்டைகளுக்குள்ளாய் அவர் மறைத்து கொள்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் தேவ நாமத்தில் அவருடைய பாதத்தில் வரும்பொழுது எல்லாம் உங்களுக்கு மகிமையான அடைக்கலம் உண்டு என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் அவ்விதமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, நாம் ஆமோசின் புஸ்தகம் 9:6 வாசித்து பார்க்கும் பொழுது அருமையான ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். அவர் வானத்தில் தமது மேல் அறைகளை கட்டி பூமியிலே தமது கீழ் அறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியிலுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறார். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அந்த தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார் வானத்திலே தன்னுடைய மேல் அறைகள் என்று சொல்லும் பொழுது நாம் நம்முடைய வீட்டிலே கட்டி வைத்திருக்கிற மேல் அறைகள் அல்ல, மேலானவைகள் பூமியிலே தம்முடைய கீழானவைகள் அழிந்து போகக்கூடியவைகள், ஒன்றுமில்லாமல் மாயையானவைகள், காண்பதெல்லாம் மாயையானவைகள் அழிந்து போகக்கூடியவைகள், பாழாக்கக்கூடியவைகள், நல்ல ஒரு மகிமையான ஒரு நித்திய பாதையை செல்ல முடியாதபடி கண்களை மூடி குருட்டாட்டத்தை உண்டாக்கி விசாலமான பாதை என்று காண்பித்து நித்திய நரகத்தில் தள்ளக்கூடிய அகோரமான மாயையான காரியங்கள் இப்படியெல்லாம் அதெல்லாம் கீழ் அறையில் உண்டு. ஆனால் மேல் அறையிலேயோ சகலமும் சுத்தமானது, சகலமும் பரிசுத்தமானது. பரிசுத்தர் அங்கு ஆளுகை செய்கிறார். பரிசுத்தர் அங்கு ராஜாவாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் மேல் அறைகளை கட்டி பூமியில் தமது கீழறையில் அஸ்திபாரப்படும். ஆனால் ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் இங்கே காண வேண்டும். கீழ் அறையின் அனுபவம் இல்லாதபடி மேல் அறைக்கு ஒருவரும் செல்லவே முடியாது. இந்த கீழ் அறையில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வெளிப்படுத்த சேஷத்தின் 3:20 எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் ஜெயம் பெற்று 21:1 என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன்.
ஆகவே நமக்கு முன்பாக ஒரு மகாபெரிய லக்கு நமக்கு உண்டு. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு பூமியில் நான் ஒரு பெரிய கலெக்டராய் மாறிவிடுவேன். நல்ல லக்கு அது, நல்ல ஒரு ஆசீர்வாதம் அது. இந்த பூமியிலே நான் என் முழு குடும்பத்தாரின் நடுவில் நான் தான் உயர்ந்த படிப்பு படிப்பேன். நல்லது அது. இந்த பூமியில் எல்லாரையும் பார்க்கலாம் அதிகமாய், என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் பார்க்க நான் அதிகமாய் பணம் சம்பாதிப்பேன். நல்லது. ஆனால் இவை எல்லாமே ஒரு நாள் நாம் அதை விட்டு கடந்து போவோம், அல்லது அது நம்மை விட்டு கடந்து போகும். எல்லாம் ஒன்றுமில்லாமல் மாயாய் போகும். ஆனால் இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஜெயம் கொள்வதற்காக. ஜெயம் கொள்வதற்காக. இந்த உலகத்தில் உண்டான பலவிதமான கவர்ச்சிகள், உலகத்துண்டான பலவிதமான மாயைகள், உலகத்துண்டான பலவிதமான வஞ்சகங்கள், பிசாசு வஞ்சித்தான் அல்லவா? அதான் மேவாளை வஞ்சித்தானவன். எதிர்த்து நிற்கலை. எதிர்த்துன்னா அவங்க உடனே கண்டுபிடிச்சி ஆண்டவர் நோக்கி கத்திருப்பாங்க. ஆண்டவரே, யாரோ ஒருத்தன் தோட்டத்துக்குள் வந்து எங்களை பயப்படுத்துகிறான்னு உடனே ஆண்டவர் ஓடி வந்திருப்பார். எதிர்த்து நிற்கலை, வஞ்சித்தானவன். அதே போல் பூமியில் வஞ்சனைகள், அவிக்குரிய வாழ்க்கையில் உயர்ந்து அவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மையாக இருக்கிறவர்கள் கூட தங்கள் வஞ்சனையினால் விழுந்து போவார். அந்த அகோரமான வஞ்சனை அப்படிப்பட்ட வஞ்சனைகள் இவெல்லாம் நமக்கு முன்பாக சேலஞ்சஸ், இவெல்லாம் நமக்கு சவால்களைப் போல நிற்கிறது. அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டால், இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களை கர்த்தர் சொல்கிறார், ஜெயம் பெற்று என்னுடைய சிங்காசனத்தில். அவை நம்முடைய அல்டிமேட், நம்முடைய மேலான மிக உயர்ந்த ஒரு லக்கு எது? தேவனுடைய சிங்காசனம். அதை நினைத்து பார்ப்பதற்கே நமக்கு மெய் சிலிர்க்கும். தேவன் அவ்வளோ பெரிய லக்கு எனக்காக வைத்திருக்கிறாரா? நீங்கள் ஒருவேளை பரலோகத்துக்கு வாங்க, பரலோகத்து உங்களுக்கெல்லாம் ஒரு இடத்த தர, நீ அங்கே போயிருங்க. இல்லை, அப்படியே ஆண்டவர் சொல்ல, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழிய காரணம் இருப்பான்னு சொன்ன ஆண்டவர் இங்கே சொல்கிறார், ஜெயம் பெற்றால் நான் என்னுடைய சிங்காசனத்தை என்னோடு கூட அமர்வான், அருளுகிற அந்த அமர்கிற பாக்கியத்தை 21வது வசனத்தில் இப்போ நான் பாக்கியத்தை தன் சிங்காசனம் என்னோட உட்காரும்படி அருள் செய்வேன் என்றது. எவ்வளோ ஒரு உயர்ந்த உன்னதமான, நம்முடைய சிந்தைக்கு எட்டாத ஒரு லக். ஆகவே ஆண்டவர் பூமியில் கீழ் அறையையும் பரலோகத்தில் மேல் அறையும் தேவன் கட்டி வைத்திருக்கிறார். இந்த கீழ் அறையில் நாம் மிக ஜாக்கிரதையாய் வாழ்ந்து, மிக ஜாக்கிரதையாய் நாம் ஓடி, மிக உண்மையாய், மிக உத்தமமாய் நாம் வாழ்ந்து காட்டி ஜெயம் பெற்றால் தேவன் நம்மை அந்த உன்னதமான மேல் அறைக்கு கத்தலமை கொண்டு போகிறார். அது நீங்கள் கொலோசியன் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் நாம் வாசிக்கலாம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் ஆண்டவரோடு கூட தேவன் உங்களை பாவத்தின் படுகொலையிலிருந்து தேவன் தூக்கி எடுத்த ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவை கிறிஸ்து வீற்றிருக்கும் அந்த மேல் அறையின் அனுபவத்தை நீங்கள் தேடுங்கள். உங்களால் விவரிக்க முடியாத, நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத, அல்லது வாயினால் வார்த்தையினால் விவரிக்க முடியாத ஒரு உன்னதமான அனுபவத்தை தேவன் மேல் அறையில் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் தேடுங்கள், அதை நீங்கள் தேடுங்கள். இந்த சின்ன சின்ன காரியங்கள் உலகத்தில் நம்மை கவர்ச்சி மாத்திரமல்ல, நம்மை வேதனைப்படுத்தி, நம்மை அவமானப்படுத்தி, நம்மை துன்பப்படுத்தி, நம்முடைய ஓட்டங்கத்தில் இடர்களை உண்டாக்கி, நம்மை பல அநேக காரியங்களை விழச் செய்து, இப்படியெல்லாம் வேதனைப்படுத்துகிற இந்த பூமியில் நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள். அவை எல்லாவற்றின் நடுவில் ஆண்டவரே, மேலானதை நான் தேடுகிறேன், தேடுங்க, கீழானது தானாக கிடைக்கும். ஆண்டவர் அப்படி தான் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நீங்கள் தேடுங்கள், மற்ற எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தேவன் சொன்னார். அவை தேவன் மற்ற எல்லாவற்றையும் கூட தேவன் கொடுக்கிறார், தேவன் கொடுக்கிறார். அவ அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், கீழறையிலே பாடுகளையும் வேதனையும் துயரங்களையும் துக்கங்களையும் இடர்களையும் வஞ்சகங்களையும் போராட்டம் அனுபவிக்கிறோம். தேவன் நம்ம இதில் ஜெயம் பெற்றால் நாம் கட்டி வைத்திருக்கிற மேல் அறையிலே நமக்கு மகிமையான இடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பாக்கியத்தை பெறும்படி
தேவனுடைய அருள் செய்வார். காட் பிளஸ் யூ.